நாடு முழுவதும் 14378 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் 1991 பேர் குணமடைந்துள்ளனர். 480 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14378 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3323 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 201 உள்ள நிலையில் சுமார் 331 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனர். தலைநகர் தில்லியில் 1707 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 42 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் காப்பகங்களில் உள்ள குழந்தைகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் கரோல்பாக் காவல்துறையினர் சார்பில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சார்னர் இயக்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த காப்பகங்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அளித்து வருகின்றனர். ராஜஸ்தானில் 1229 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 41 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பாரத்பூரில் மட்டும் 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் 1310 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இந்தூர் நகரில் மட்டும் 35 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 849 பேர் பாதிக்கப்பட்டு 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுடன் லக்னோவில் இன்று ஆலோசனை நடத்தினார். ஊரடங்கு உத்தரவால் தொழிலாளர்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். குஜராத்தில் 1099 பேர் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 74 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் 766 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் 186 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டை மாநிலமான கேரளாவில் 396 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 245 பேர் குணமடைந்துவிட்டனர். நாட்டிலேயே மிக குறைவாக 3 பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் 56 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 1323 பேருக்கு இத்தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து இதுவரை 283 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு தமிழகத்தில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 23934 இருப்பதாகவும் அரசு கண்காணிப்பில் 34 பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.